என்னென்ன போட்டேங்கற மலை அப்படின்னு சரக்குப்பொடி தான் போட்டிருக்கு. சரக்குப்பொடி தக்காளி இது போட மாட்டியா? கடுகு கடுகுலாம் மீன்கள் மீன் போடுவாங்க. போட மாட்டாளா? வெந்தயமும் வெந்தயம் கடுகு எப்பவுமே போட மாட்டியா? கறி குழம்புக்கு எல்லாம் கறி குழம்புக்கு அப்படித்தானா? இது இது சொல்லுமா? ஆமா, சோம்பு வெந்தியன்னா மீன்களுக்கு இந்த கறி குழம்புக்கெல்லாம் ரசம் சாம்பார் அதுக்கு தான் ரசம் சாம்பாருக்கு மட்டும்தான் இதை போடுவீங்களா? இப்போ ரெண்டையும் ஒன்னா போட்டு தனித்தனியாக போடுவீங்க? தனித்தனியாலாம் போட முடியாது. அதான் இருக்கு கருவேப்பில கொண்டு போனேன் அங்கேருந்து. சரி சரி, மீன் கரைஞ்சு அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிருவேன். அவர் செத்து நல்லா பாத்துக்கிட்டாரு. என்ன தெரியுமா, அதை மறக்கவே முடியாது. மண்ணா இருக்கும்ல, அலசிடுவேன். எண்ணெயோட சேர்த்து போடுவாங்க, வெடிக்கும்ல? வெடிக்காது. அது கொஞ்சம் அந்த எலும்பு கொஞ்சம் போட்டு வைப்போம். ஆமா, இஞ்சி பூண்டுலாம் இஞ்சி பூண்டு அமீரத்தை கூட தேவைங்கிறேன். நான் இங்க நிக்கல, அத்தை பிரசுல போட்டு அரைச்சு வளர்ந்து. இது பூ இதெல்லாம் போட மாட்டியம்மா? எது பட்டையா? பச்சை மிளகா இல்லைன்னா பட்டை மிளகா? நான் பச்சை தான் மாம் போடுறது. பச்சை மிளகா எந்த குழம்புக்குமே போட மாட்டியா? பச்சை மிளகா பட்டை மிளகா நீ ரசத்துக்கு தான் தாளிப்பேன், சாம்பாருக்கு தாளிப்பேன். தாளிக்கிறதுக்கு சாம்பாருக்கு ரசம் இந்த பச்சை மிளகா போடுங்க. இது மீன் குழம்பு நான் போடுறது. அதான் டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டேன் புளி பெரிய எலும்புச்சம்பளம் போடுறேன். கடுகெல்லாம் போடுவோமா? கடுகெல்லாம் போடுறது. அதை ஏமா கேக்குறது. இது தேங்காய் சட்னி சாம்பார் இருக்குதான். கடுகு உளுந்து போடுவோம். கடுகு உளுந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளிக்கிழம்புக்கும் கடுகு உளுந்து போடலாம். சோம்பு வெந்தயம் புளிக்கிழம்பு போடலாம். அதை யூடியூப்ல பார்த்து வந்து கடுகு போட மாட்டேன். அந்த நெட்டில் பார்த்து பார்த்து நான் அதுலேயும் சேர்த்து இதுலேயும் போடுறது. கடுகு சோம்பும் போடுவேன் மீன் குழம்புக்கு. தாள் வெந்தியம் நல்லா போடுவாப்பா. என்ன வெந்தயம் சாம்பார் போட்டு தாளிப்பா? கொஞ்சம் கொஞ்சம் இதுக்காண்டி நல்லா வணக்க வணக்கி புட்டிய நல்லா வச்சுட்டு மல்லி மட்டும் பண்ண கொடுத்துருக்கு. அப்பா கிட்டையில திண்ணி மல்லி என்ன யாரு அம்மா பற்றி நின்று சின்ன மாமா அவரை கட்டி விட்டு அவங்களும் தெரிஞ்சதுப்பா.
அடுத்து என்ன பண்ண போற? அவங்க அம்மா கிட்ட கேளு. சரி அடுத்து கொஞ்சம் லூஸ் மாதிரி செஞ்சுன்னா அவங்க பொண்ணு எல்லாம் தெரிஞ்சு பார்த்தேன்னா அதுக்கு அக்கா எங்க அம்மா வந்து பெரிய மாமா வந்து எல்லாம் பண்ணு. இதுல மல்லித்தூள் எத்தனை கரண்டி போட்டேன், மிளகாத்தூள் எத்தனை கரண்டி போட்டேன்? முளை அப்படியே கொஞ்சம் போடணும். மல்லி கொஞ்சம் அதிகமா போட்டியா? இது முளை அதே உரைக்கும் அப்படி இல்லை. உரைக்காத மாதிரி. ஓ இதுல ஊற வச்சிட்டியா? அப்போ எல்லாருமே ஊற வைப்பேன். சின்ன வித இது வைக்கணும் ஊற வைப்பேன். சரி சரி. அந்த இது அப்போ நம்ம லேட்டாக போடுறோம்ல, அப்போ உப்பு ஜாதியாக சார்ந்துருக்கான். அதில் உப்பு சார்ந்துடும். அப்போ இப்போ கடைசியாக கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டுருவோம். கொதிச்சு இறக்க நல்லா கொதிக்க விட்டு இப்போ இறக்கையெல்லாம் போட்டுட்டே இறக்கிறேன் நான். இந்த சூட்டில் இது மஞ்சள் தூள் போட்டியா இல்லையா? மஞ்சள் தூள் இருக்கு போடுறது உப்பு மிளகாப்பிள்ளாலும் போட்டு அரைச்சிருக்கேன். மல்லி இது மல்லியில் எல்லாமே போட்டு அரைச்சிருவேன் நீ. ஆமாம் ஆமாம். தெரியும் அங்கெல்லாம் போய் வச்சுக்கிட்டாலும் போகுது போகாது நகைக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஊற்றலாம் பாருமே. ஊற்றலாமா? அது நல்லா வணங்கிடுச்சு. சுருளை சுருளை வணங்கிட்டியே சட்டி. நல்லா கொதிக்கணும். இதாகும். அவ்வளோதான். தண்ணி ஊற்ற மாட்டியே நீ? ஏன் ஊற்ற மாட்டேன்? ஊற்றுவியா? அதாவது பத்தாது. தண்ணி என்ன நல்லா இருக்கும்? குழ குழந்த நல்லா இருக்காது. வெள்ளப்படின்னு சொல்லுவோமா? இது நம்ம ஊர்ல என்னன்னு சொல்லுவோம்? வெள்ளப்பொடி வெள்ளையா இருக்கும். கரைச்சி ஊத்திட்டேன். பாதி தட்டி வச்சிருக்கேன். போதுமா? அது தண்ணி ஊத்தலாம். கொதிக்கும்ல கெட்டியா இருக்குல்ல? இந்த அளவு புளி தீவுண்டு ஒரு ரெண்டு வாட்டி தனித்தனியா புளிஞ்சிருக்கேன். மஞ்சள் வச்சாதான் நல்லா இருக்குமா? மஞ்சள் மல்லியில போடுறாங்கப்பா. மஞ்சள் வச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுல முளையெல்லாம் வாடை அடிக்காது. ஆனால் கவிச்சி வாடை இல்லை. இப்போ மீன் பக்கத்தில் இருந்தும் கவிச்சி வாடை இல்லை. நல்லா இது பண்ணிட்டேன். உப்பு போட்டு அலசுவேன். உப்பு போட்டு அலசிடுவேன். அப்புறம் வேற நான் போட்டு அலசுவேன். உப்பு போட்டு அலசிடுவேன். மஞ்சள் தூள் போட்டு அலசுவியா? உப்பு போட்டு அலசுறதுலேயே போயிடும். நல்லா உரசணும். ஓகே ஓகே. அதான் ஒரு பொட்டு பொட்டு கூட நான் மீன் வாடகை வரலையே. அங்கே அலசி புளி தண்ணியை வச்சு வைப்பேன்.
இது வப்பேன் கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா அதுல கெட்டியா வந்துருச்சுன்னா இதுல கொஞ்சம் ஊத்தி தனியாக்கிடுவேன். நல்லா கொதிச்சிருச்சுமா? நல்லா கொதிக்கணும். பூண்டு ஏன் போமா போட மாட்டேங்கிறதுக்கு? போட மாட்டா பாரு, போட மாட்டா, போட மாட்டாள. நான்லாம் போடுவேன் மண்டி, நான் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறேன். நீ போடுறதும் போட்டுக்கலாம், நான் மண்டி போட்டுக்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையும். சாணம் ரொம்ப செல்லும் உனக்கு. ஆமாம், எடுத்துக்கிறேன். இப்போ இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் இருக்குமே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தானே? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தான். 5 நிமிஷத்துக்கு மேலே, 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது. நல்லா கொதிக்கணும் இந்த வாடை. அதுக்கப்புறம் மாதிரி வரணும். அதான் இது ஓடிட்டு இருக்கு 10 நிமிஷம் கழிச்சு. இது என்ன அந்த இஞ்சி மாதிரி இருக்கு? இது என்ன? அதெல்லாம் இஞ்சியா? இது என்ன அந்த டப்பால? முன்னாடியே போட்டா கரைஞ்சிருமா? சரி சரி, நல்லாதான் கொதிக்குது. பெரிய குழம்பு வந்து ஒரு சட்டில இருத்து வச்சுக்கிறேன். மீனை வந்து தனியார் சட்டில வச்சுக்கிறேன், அப்படி எடுத்து வைக்கேன். ஒரு கொதி கொதிக்கணுமா? கொதிக்க கிளம்ப இல்லையா? ஒரு கொதி நல்லா கொதிக்கணுமா பெரிய மீனுக்கெல்லாம்? ஆமா, அதுக்கு என்ன எந்த மீன் வாங்குவே? நீ துண்டம் துண்டு துண்டா கரையாம இருக்குமா? அதான் கேக்குறேன், அது கரையாம இருக்கும். கடைசியில தான் கொஞ்ச நேரம் போடு, 5 நிமிஷம் கொதிக்க வைப்பேன். எங்கே வரலையே கொதி? இங்கே கொதி, இங்கே கிளம்பு. அந்த கொதி வரையில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். நீ நிறுத்தி வச்சிடலாம். நிறுத்திட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதான், ஓகே. ஊத்துமா? ஒண்ணு கூட கரையல. ஏன் கரையுதா? போட்டுமேனா இறக்கிட்டேன், இறக்கிட்டே போட்டேன். இதுல ஸ்பெஷலே அந்த கரையாம எடுக்கிறது அந்த மீன். ஏமா, ஓகே. மக்களே நன்றி, தேங்க்யூ. பாருங்க வீடியோ, பாருங்க ஃபுல் வீடியோவை.